இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் மகாநதி எபிசோட்ஸில் வந்துட்டு நம்ம யமுனா வந்துட்டு அப்பாவுடைய ஏதாவது ஒரு ப்ரூஃப் கிடைக்கும், பசுபதிக்கு காசு கொடுத்த ப்ரூஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்தது மட்டும்தான் மிச்சம். ஆனால் காவேரி, நிவின், அப்புறம் வந்துட்டு கங்கா, குமரன் எல்லாரும் சேர்ந்து எப்பயும் அவங்கள வந்து கண்டுபிடிச்சி வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராங்க. இனி அடுத்த வார எபிசோட்ஸில் வந்துட்டு இவங்க எல்லாரும் வந்துட்டு யமுனாவை கூட்டிகிட்டு வீட்டில் வந்து இறங்கும் போது கரெக்டாக அங்கே சாந்தி இருக்காங்க, அவங்க பொண்ணு இருக்காங்க, பசுபதி அவங்களோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு சாரதா வீட்டில் தான் இருக்க போறாங்க. இவங்க போய் இறங்கும் போதே வந்துட்டு யமுனாவோட மட்டும் இறங்க போறது கிடையாது, கூடவே அவங்களுடைய பையன், அதாவது பசுபதியோட பையன் ராகவும் சேர்ந்துதான் இறங்க போறாரு. அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. முக்கியமா பசுபதிக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. இவன் எப்படி இங்க வந்தான், இவனும் சேர்ந்து தேட போயிருந்தானா, என்ன பண்ணான், இவன் சென்னைக்குள்ள போயிருந்தான், எப்படி இவங்க கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரே இதுவா பார்த்துட்டு இருக்காரு. என் ஷாக்கிங்கா, அது மட்டும் இல்லாம அவங்கள அடி வாங்கினால கொஞ்சம் வந்துட்டு கலைஞ்சு அடி வாங்கினதுனால கொஞ்சம் ரத்தம் வந்தது, அந்த மாதிரிலாம் இருக்க போகுது. என்னடா ஆச்சு, நீ சென்னைக்கு போறேன்னு போனா இந்த மாதிரி இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காவேரி பொங்கி எழுந்து, அவன் சென்னைக்கு போயிருந்தா தானே என்ன பிளான் பண்ணி என் தங்கச்சியை வந்து கடத்தி வச்சுட்டு இப்போ வந்து இங்கே வந்து ட்ராமா போட்டுட்டு இருக்கீங்களா, இன்னுமாமா இந்த ஆளை நீ நம்பிட்டு இருக்க, எதுக்கு நீ வீட்டுக்குள்ளே விட்ட இவளெல்லாம் இவரெல்லாம் அப்படின்னு சொல்லி தான் குதிக்க போறாங்க காவேரி. அப்போ தான் வந்து பசுபதிக்கே தெரிய வருது, அப்போ இவன் தான் வந்து கடத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவருக்கு அதில் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால இவரும் சேர்ந்து ராகவனால் திட்டு அடியை போட்டுவிட்டு அவரை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாரு. இன்னொரு பக்கம் யமுனாவை பார்த்து வீடே ஒரே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவாக ஒரு வாரம் வந்துட்டு நடக்க போகுது. நீங்கள் அடுத்த வாரம் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.